ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது க்ரீன் சிக்கன். ஹரியாலி க்ரீன் சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறீங்க. இது ஒரு சூப்பரான ஒரு டிஷ். எப்போவுமே நீங்கள் சிக்கன் வந்து சிக்கன் 65, சிக்கன் குழம்பு அப்படி தான் செய்வீங்க. இந்த வாட்டி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது க்ரீன் சிக்கன் மசாலா செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதினா 2 மடங்குனா கொத்தமல்லி வந்து 1 மடங்கு, அப்படின்னு 2:1 ரேஷியோ அந்த சைஸில் வந்து எடுத்துக்கணும். 2 கப்பு புதினாக்கு 1 கப்பு கொத்தமல்லி அந்த சைஸில் எடுத்துக்கணும். இப்போ 2 கப்பு புதினா சேர்த்தாச்சு. இப்போ வந்து 1 கப்பு கொத்தமல்லி வந்து சேர்க்க போகிறோம். இப்போ இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டு நான் வந்து தோல் உரிக்காமல் சேர்த்துருக்கேன், ஏன்னா வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம்னு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சைப்பழத்துக்கு லெமன் ஜூஸ் வந்து இதை சேர்த்துக்கணும். இப்போது ஒரு 5-6 பச்சை மிளகாய் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால் வந்து உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. நான் ஒரு 1/2 kg சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த பேஸ்ட்டோடு இந்த சிக்கனை போட்டு நல்லா உரட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் வந்து நீங்கள் உப்பு இருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து இதை மூடி ஒரு 1 hour to 1.5 hours நல்லா ஊற வைக்கணும். இப்போது க்ரீன் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 tablespoons அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சிக்கன் வந்து 1 hour ஊற வச்சிட்டோம். இந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அந்த புதினால வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த கிரேவியோட அந்த சிக்கன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போது தண்ணி எதுவும் சேர்க்காம இதை ஒரு மூடி 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ட்ரையாக வர வரைக்கும் ஒரு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கலர் நேருங்க. இப்போது சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அருமையான டேஸ்டியான க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது டேஸ்டியான சூப்பரான க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கீ ரைஸ், பிளைன் பிரியாணி அது கூட வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.